Smoking causes cancer. Smoking kills. புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பொருள் போட்டா எங்க வரும் எதுல இருக்கு யாருன்னா தெரியும் நார்லியாடா சென்னையில வாழ்ந்தோன்றதுலாம் பேர் கிடையாது கூத்துல குளிச்சோன்றதுதான் பேரு உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது சாவுக்கு மாலை போடணும் வாங்கடா Yeah.
திருப்பி வணக்கம் வணக்கமையா போற சார் சும்மா அடியா சார் ஐயா டேய் மாமா டேய் என்னடா அன்னைக்கு கண்டுக்காத போயிட்டேன் அதுக்கு போயிட்டு இப்படியாடா டேய் கொச்சியாத மாமா நடா இது தெரிஞ்சாதானடா இந்த வேலைக்கு போற எல்லாம் பொழிய முடியும் போட்டோம் டேய் சீக்கிரண்டா வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வாப்பா சோகே எப்படி இரு ஆளே வரதில்ல எங்கன்னா முதல் மாதிரி வியாபாரம் நடக்குது தனிங்க வந்தானுங்க பார்த்தானுங்க என்னன்னே தெரியல நல்ல வேலைப்பா இல்லாட்டா வந்துட்டேன் அப்பா செய்யா தொழில் வந்தா சொந்த பந்தம் பார்க்க கூடாதுயா பால் பாட்டில் கூட சுட்டு வண்டிக்கிறியா அது கூட விட்டுக்கலையா எடுமுல குச்சிலாம் நினைச்சேன் மறந்துட்டா உங்ககிட்ட இருந்து வாங்கிதான் தடிங்களுக்கே தடி வரி காட்டுறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறண்ணா போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா சரி போயிட்டு வரேண்ணா பாத்தியா சோக்கே எல்லாத்தையும் அமுகத்துக்கு கொஞ்சம் போயிட்டா போயிட்டா சொல்ல சொல்றான் பாத்தியா இவன் கடையில ஒரு நாள் கை வைக்கலாம் டேய் எங்க போயிட்டா அச்சி வாயில வச்சிருக்க சோக்கே இப்ப எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல அப்ப நீ யூத் இப்ப என்னவா இப்ப நான் யூத் இல்ல திருந்த மாட்டேன் நம்ம ரெண்டு பேசணும் என்ன டாக்லா உன்ன மாதிரி வர்றதே இல்ல ஒவ்வொரு முறையும் மாற்றா இத பொண்ணா ஒரே கவுச்சி நாத்தான் ஏண்டி ஏண்டி விசாகா கூப்பிடுமோ திரும்பி பார்க்காமலே போயிட்டேன் அது ஒரு மாதிரியாமே யார் எப்படி போனா நமக்கு என்னடி நான் எப்படிதான் இருக்கணும்னு இருக்கேன் ஓடி நீயும் உனக்கு ஏண்டி சோக்க பிடிக்க மாட்டேங்குது உனக்கு எப்படி விசாவை பிடிக்காதோ அந்த மாதிரி எனக்கு அவனை பிடிக்காது சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி அவன் நல்லா பதிஞ்சிட்டான்னு உனக்கே தெரியும்ல அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுடி யார் நீ தெரிய மீன் எவ்வளோப்பா ஆயிரம் ரூபாய்
ஐநூறுவா கூட. ம், சீக்கிரம் சீக்கிரம் இந்தாப்பா பா காலி ஐநூறுவா தெரிஞ்சுக்கோ. என்னப்பா நீ தானப்பா வர சொன்ன? ஐயா இவ்வளவு சீட்ல வெளியில் மன்னிச்சானாப்பா? டோ அத்த வெளியில கண்டிப்பா தந்துற போனா. வார வாரம் வெளியம தரேன் வெளியம தரேன்னு சொன்னேன். எந்த வாரம் குத்த நீ இதுக்கு புடிச்சிருக்கியா? வார வாரம் வரனா உனக்காவும் எனக்காவும் வெளியிலம வராமல இருக்காதுனா. நீ போனா நான் தரேன். நாப்பா இந்த மாதிரி சொன்னா எப்படிப்பா? டோ போனே. ஐயோ தடி முடிச்சே. இத பார்த்தா கூட உனக்கு புத்தி வராது. இதுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணா நீ ஜெயில தான் போய் குடுத்தணும் நடத்தணும். நல்ல குடும்பத்துல பிறந்ததாலே எனக்கு நல்ல புத்தி வரும். நம்ம கூத்துல ஒழிச்ச செல்ல எரும் சரிக்கும் இந்த போல்டாசன் பக்கத்துல இருக்கிற கைலங்கள போட்டா புடியா என்ன பண்ணுவாங்க? கைலங்கலக்காரனா ஏமாத்தனா ஒத்தன் தான் உண்மையாகிறான். அதான் போட்டு குத்துட்டுறேன். அனிதா முள்ளம்மா அதான் ஹேக்கிங் பண்ண. வணக்கம் சார். அம்பா ரங்க என்ன ஆராய் சொல்லுமா? இல்லப்பா என்னைக்கோ போட்ட சோத்துக்காக விசுவாசமா இருக்கா போல. மச்சான் அம்மாடா இது மூஞ்சி அத்தியம் பாரு. ஐயோ அசிங்கமா இருக்குதுடா. வெளிய தலை காட்ட முடியல. ஒரு கொலை ஒரு கொள்ளை ஏதாவது பண்ணிட்டு உள்ள வருவியா? அத்த விட்டுட்டு என்னவோ இரும்பு திரும்புன்னு திடுக்கினே புள்ளையா நீ? தூ போ. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊருல நானும் நம்பர் ஒன்றாவடியா தான் வரப்போறேன். அப்ப பாரு என் புள்ளையில என் புள்ளையில பீதி போறியா இல்லையா பாரு. தொண்டதுக்காக குடுத்தாங்க இல்லையாடா? குடுத்தாங்க புள்ளையா வர சைஸ் அதை எல்லாம் போட்டாங்க. பின்ன ஆராய் பசங்களாச்சும் குடுக்காம இருப்பாங்களா? வாங்க அது சரிதான். பெருசா ஏதாவது பண்ணுடா. வேணாம்பா ஒரு 100 ரூபா தான் கொடுப்பேன். போதும் இந்த வா வீட்டுக்கு வாரம்பா பாத்துப்போ. என்னடா முட்டா ஸ்கூல் போலியா? தான்ப்பா மிண்டி பிஜி பக்கத்துல இன்டர்நெட் செல்ற வேலைக்கு சேர்த்து விட்டாருண்ணா. இது தமிழே தெரியாது இவன் இங்கிலீஷ பாக்குறான். எப்படி இந்தா ஓ சோகனா இன்ட்டு பக்கம் வந்தா நம்ம இன்டர்நெட் சென்று பக்கம் வானா நல்லது நடராஜே பாக் யாருமா? நம்ம குள்ளச்சின் கையில இருந்து வாங்கி வந்தப்பா. நானா ஒரு மாசமா டூருக்கு போறேன். நாலு நாள் தானே. டேய் மணி ஆவது ஃப்ரெண்டுங்க வந்துருவாங்க சாப்பிடுறா. என்ன கேள்றா? பேக்ல புது துணி கத்த பாத்துறோம் போல இருக்குதே. யாரு கூப்பிடுறது? இதோ வர. யாரு கூப்பிடல? உட்காருமா. நான் இதெல்லாம் வேணும்னு கேட்டேனாமா? நீ எத்ததாயா கேட்டிருக்கிற? நல்லா படிக்கணுப்பா. நட்ராஜ்
சாப்பிடுறேன் என்ன மாமா அக்கா வேலைக்கு போயிச்சா அம்ச்சி வச்சிட்டமா என்ன குழம்பு மிளகாய்கிளி சாம்பாரும் வாழை கருவாடும் வறுத்து வச்சிருக்கேன் மிட்டாவா இருக்குமே கண்ணம்மா ஒரு வாய் சாப்பிட்டு போகுது அக்கா வரட்டும் அப்புறமா வரேன் அக்கா இருந்தா தான் சாப்பிடுவியா ஆமா ஆமா வீட்டுக்குள்ள கொடுத்தா தானே வாங்க மாட்டான் அவன் ஃப்ரெண்டு முன்னாடி துட்டை கொடுத்துருவான் நடராஜே நடா அந்த ஆளு அவன் கேஸ் கொடுத்தா 4 வருஷம் 3 வருஷம் உள்ள ஒரு மிரட்டுறான் ஓடி போயிடலாமா எங்க போறது இந்த சப்ப மேட்ரு உள்ள போனா அம்மா கியாமியான்னு கத்தண்டா அப்பன்றே தெரியல நானே வர்றேன் நல்ல தோட என்னப்பா வா இல்லனா எப்பா லிங்கேஷ் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம போயினா திருப்பி கொடுத்துருவான் என்னடா எப்பா கொடுக்குற நீயே சொல்லனா ஊருங்கல் திருளோ கடத்த நாள் கொடுத்துரு சரிண்ணா அண்ணா அதுவும் இல்லகமண்ணா கொடுத்துருவாயா ஏய் இவன்ட எழுதி வாங்கி அனுப்புங்கடா நோ அதெல்லாம் முடியாதுண்ணா எனக்கு எழுதலாம் தெரியாதுண்ணா எழுதி கொடுத்தவனா சைன் வேணா போடுறான் போடாண்ணா இனிதான் ஒன்று கொடுக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டியே சோக்க இதில் ஒரு சைன் போடுப்பா நீ பச்சு பார்த்தனா ஆனால் இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியல ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்ட கையெழுத்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் சரி போடு போடு அண்ணா அடுத்த வெள்ளிக்கிழமைண்ணா வெள்ளிக்கிழமையா எட்டடி குச்சிக்குள்ள முருகையா என்னடி நான் இருப்பேன் ஒரு மஞ்சூடு கட்டி தரே திருத்தணி மலையில் வேலவனே மலையில் வேலவனே திருப்போரூரா மதினருபவனே சிலையின் மன்மதனே திருத்தணி மல மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன் நின்னவன் நின்னவன் மல மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் எங்க அப்பனுக்கு சொன்னவன் பின்னவன் பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை முன்னோடியா பண்ணவன் பின்னவன் பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை கச்சிதமா பண்ணவன் அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன் எங்க அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன் நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கு சொன்னவன் அதான் இவன் நகையை விட்டாமங்க ஆண்டுகிறான் மனத்தை எங்களுக்கு கட்டிவிட்ட வேல் முருகா பார்த்ததெல்லாம் கிடைக்க செய்யும் முருகா பாகனத்தில் பறந்து வந்து வாசப்படி இறங்கி வந்து எங்க வீட்டில் தங்கிடப்பா முருகா வா 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 நீ வா வா முருகா ஆணுக்கு நகையெல்லாம் அழகில்லப்பா ஏழைக்கு கொடுத்து நீ உதவிடப்பா மாமமலையில் அவசரத்துக்கு நீ கொடுத்தான் பண்ண தேவை போச்சுன்னா பணமும் தான் போன தனியான ஆடு மக்கள் வேணும் ஒன்னும் சண்டை போட்டு வந்தியே அதுதான் தமிழ்நாட அப்பனவ சுப்பனவ கந்தனவ கடும்பனவ நின்னவ நின்னவ சொன்னவ சொன்னவ
தெருவையெல்லாம் உங்க அண்ணன் புடிச்சுக்கிட்டா நாங்க என்ன செய்வதப்பா முருகா. பச்சிலரு கணபதிக்கே இவ்வளவு தேவைப்பட்டா நாங்க எங்க போவதப்பா முருகா. ஓம் 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 முருகா. வலவாசி மலை போல ஏறிட்டாலும் பூ போட்டு பழ வச்சு கும்பிடுறோம். பார்வை பார்த்திடப்பா பார்த்து செஞ்சிடப்பா வீர தமிழனின் தலைவன் தெய்வமே. வேலை எடுத்து நீ ஆள வேணுமே. மீண்டும் தீபாவளி தந்து தமிழ் மக்களை தான் இன்றும் காக்க வேணும் முருகா. அப்பனவன் சுப்பனவன் அந்தனவன் கடம்பனவன் நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன் பின்னவன் பின்னவன் காதல் வள பின்னவன் கலப்பு கல்யாணத்தை முன்னோட்டியா பண்ணவன். அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன் எங்கப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன். ஏதோ பிரச்சனை போடுது. ஓட ஓட மச்சான். ஏய் போய் சொல்லிட்டு இருக்கா தெரியும். மாமல கூட வர வரண்டா தள்ளி தள்ளி போ. காசு கொடுங்கப்பா. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திடா விட்டுதா ஒரு சொரு சொரு இருப்பான். எல்லாம் என் தலை எழுத்து என்ன அந்த பித்தளை முஞ்சி பார்க்கும்போதே தெரியுமாமா. நடா பண்றது இதுக்காக தேவையில்லாம ஒரு சாங் வேற படி தொலைச்சிருந்தா பித்தளை மாட்டாமல அப்பாவும் கலாய் பூசிடுறேன். சரி ஒரு ஐடியா இருக்குது வாங்கடா. என்ன மச்சான்? ஏய் விட்டான் இங்கே இரு. மத்தவக்காத நம்ம கேட்டுக்கிட்டா நீ நானும் நல்லவனா இருக்குமா? யாருன்னு தெரியலையே. ஐயோ பாவம்ப்பா. என்ன கா பண்றது? போலீஸ் ஸ்டேஷன்லன்னா குத்துலாமாப்பா. கோ வாக்கா வாக்கா வா கா வாக்கா. என்னப்பா நாக்கா நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல குத்து. அதை அவன்கிட்ட கொடுக்காம அவனே சுட்டானா இந்த காலத்துல யாருக்கா நாம முடியுது? அப்போ என்ன தானா பண்றது? ஒரு ஐடியாக்கா. நான் சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது. நம்ம மூணு பேர் எடுத்துலாமாக்கா. நீ சொல்றது நல்ல ஐடியா தான்டா. ஆமாம்மா அக்கா பார்த்தாலும் கஷ்டப்படுற குடும்பம் தான் இருக்குது. நாக்கா சொல்றேன் அடைகல்ல வச்சா எங்க இருந்துச்சு என்ன அதையும் கேப்பாம்பா. அப்ப அக்கா கிட்ட குத்து வைக்க சொல்லலாமா? ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. அக்கா கிட்ட குத்துட்டு அப்புறமா ஆயிங்களா பார்த்தாலும் அக்கா யாருன்னு தெரியாது. அக்கா தப்பா தெரியலனா எவ்வளவு சௌரம் கா இருக்கு? இது என்ன ஒரு அஞ்சாறு சௌரம் இருக்கும்பா. உங்ககிட்ட இருக்குது எத்தனைக்கா? இது ரெண்டு சௌரம்ப்பா. அத குடுக்கா. அத்தையா என்ன சொல்றா? நம்ம ரெண்டு சவரம் அவங்க அஞ்சு சவரமா? டேய் அவங்க புள்ளுக்குட்டியா இருந்தா நம்ம பேச்சல் தானே. வா இந்தாப்பா இந்தா போச்சு போட்டுக்கா போட்டுக்கா போட்டுக்கிறேன்ப்பா. திடீர்கா நீ வீணுங்கா ராயபுரம் உங்களுக்கு எப்பா அஞ்சு சவரம். ஏய் மச்சான் அஞ்சு அட்டு குத்தி ரெண்டு சவரம் ஆசி ஆயிட்டல. ஐயோ சூப்பரா சூப்பரா. இதோ குடி கிளம்பு கிளம்பு போமா.
ரங்கா இங்க பாரு கொஞ்சம் என்ன ரங்கா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு சிரிச்சினே போகுது இவன் கதை என்னன்னு தெரியலையே பார்க்கலாம் பார்க்கலாம் மாட்டாமே அப்ப போற டா இதுவும் இருக்கே நீ வந்தேன்றதனால வந்துச்சு சோக்கே இல்லன்னா இதாவது வரதாவது அடகா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியுமாக்கா ஒருவேளை தங்கச்சி ரூடுறானா டேய் அக்கா பாருங்க அவளுங்க வேலை செய்ய விட மாட்டான் ஏய் சி பாடாதீங்க டேய் உருப்படாதவனே வீட்டுக்கு 1 ரூபாய் குடுக்குறது இல்ல இருந்தாலும் இருக்க விடுறது இல்ல இன்னைக்கு ஒரு நாளாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அத விட்டு வேலை செய்யற புள்ள டிஸ்டர்ப பண்ணுகிற போட மொத दावी ना करने पहुंचा बा आया नल्ला का ये नडक बोल देता ना परोले रुक तुम्हारे कुड़ी सर काम चल रहा है तुम्हारे कुड़ी का नहीं साबिर का कुड़ी नहीं आई सरी माँ कल मामा हाँ कल कुमार दबड़ी इधर माँ टी पत्ता ले साम्यार का ले ऐ नडा सी बे मेरी वाच पंडा ये तो उन तंग चा आदला इल्ला अम्मा निया आना च सारिंद्रा அண்ணா சின்ன கூப்டா மொறாவாதே உனக்கு என்னடி அம்மா உங்க அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க வீட்டு வேலை பாக்க ம் இங்க எல்லாத்தையும் நான் தான பார்க்கணும் காசு பணம் திட்டு மணி மணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க हाँ, लेकिन साथ तू पढ़ूँ ना। नल्ला के लिए नल्ले के नल्ले को रहा नल्ला अलग कर का। कहना का बिरयानी पोट। फ्रेशा अंदर का ले। का बिरयानी डोसा लात तिरनु पेरा बोल का नागा पंडे ते। देगे नागरा अपने पांड्रिंग का पोंगरा। सरी बिरयानी पोट लाला। पोट ला पोड़ा। पोट लाला। पर पोड़ रे पोड़ा। போடுறங்கா மாரி 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 இடத்து குடிக்குறதுக்கு போது போது நாயிச்சு ஜெயா குட்டவே இல்ல நான் ஓடிடுறேன் ஏய் யா சும்மா அச்சி நிக்கிறீங்க ஏய் குற நான் போறேன் ஏய் எடு தபாரி சாப்பிடு ஏய் பீஸ் போறேன் நிறைய சாப்பிடு லூஸ் மலா சாப்பிடுறேனா தாமனா மாதிரி ஸ்லிம்மா இருந்தல வேலிகா வாது சும்மா அஞ்சி அம்மாரு கும்முனு இருந்தோம் நான் வைக்க வர ரொம்ப சோக்கே நாக்கா என் தம்பி கண்ட இருக்கிறான்ல மொய் பண்ண வாங்குறான் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கிட்ட சோக்கே ஜாக்கிரதா நீ சாப்பிடுஜயா சாப்பிடு ஏய் சாப்பிடு எப்படியாவது பந்த அச்சுன்னு சா பீஸ் கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா கண்டா பைச்சே இது இன்னொரு ஏய் எந்திரா ஏய் இங்க இல்ல இரா வரடா இரா 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 ஏய் என்னதுல பொண்ணு வந்து ஓடற மாதிரி இருட்டல கொண்டு ஓடி வா வாடா போ போ 10 ரூபாய் கொடுத்துட்டு எத்தனை ஆயானா எப்படிரா ஆ இதுல ஒண்ணு குறச்சல இல்ல ஏன் பாக்கி துட்டேங்கடா அத முதல்ல குடு ஐயா என்ன இப்படி அசிங்க பத்திரியா பச்சை இத குடுறா ஏப்பா இன்னிக்காவது துட்ட கண்ணல காட்டுனியே மீதலாம் நான் நீயே வெச்சிக்கோ இன்னா எனக்கு என்ன துட்டா எனக்கு ஊன் துட்டலாம் வேணாம் இரு இரு எதுடா இவன் மூஞ்சி இவனுங்கள பார்த்தா நம்ம துட்டு கூட வெளியில வர மாட்டா இந்த அப்படி பொறாய் கூட வந்து நம்ப மாட்டான் இத பாறா ஏன் துட்டு ஓனா மத்தவங்க கிட்ட இருக்கலாம் மத்தவங்க துட்டு ஏன் கிட்ட வேணாம் இது தப்பு இல்ல சோகே உள்ள மூஞ்சி எதுடா டேய் கேட்னர்ல மூஞ்சி எதுடா டேய் நம்ம வீட்டு மொய் பண்ணதாண்டா சொல்றத கேளு நீயே மாத்துறா ஏய் டோக்லா என்னடா நாளு முடியலட மீசு தாடி இதெல்லாம் ஒருத்தன இருக்கு சோக்கு
என்னை எங்க வீட்லயும் அடிச்சு தத்துட்டாங்க. இங்கெல்லாம் சொன்ன மாதிரி என்னால இருக்க முடியல. நான் வேணா எங்கேயாவது போயிடுறேன்டா. ஏய் துணிய மாத்திட்டா நீ என் பெண்ணில் ஆயிடுமா? எப்படி ஒன்னா ஆயிடுறா? ஆனா இங்கே இரு. என்னடா சும்மா மிரட்டினேன், மாறிடுவேன் பார்த்தேன். அம்மா மாறலடா. எப்பவுமே புடவை ஸ்ட்ராங்கடா. மச்சி ஏய் நீ என்ன கவலையா உட்காந்துருக்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடு போயிருந்தடா. அவன் என்ன பண்ண அவன்டே கேள்றா. பெரிய வெர்மாண்டி பிளாஸ் பேக்கு அவனே கேள்றா. என்னடா எங்க வீட்டுல வச்சிருந்த மொத்த மொய் மனஞ்சு அச்சுனோண்டாடா. நம்ம வீட்டுல போய் செய்யலாமாடா கேட்றா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்ட பிறகு ஊன் ஊடு ஏன் ஊடு ஊ மூஞ்சி ஏன் மூஞ்சின்னு அசிமா பேசுறா பச்சா. அவன் என் வீட்டையே வித்துட்டான். இவன் இன்னமும் என் மொய் பண்ண தச்சது பெருசா பேசுறான். நம்ம பழைய சோறு பாக்கெட் இருக்காங்களா பார்க்க போயிருந்தேன், அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஏய் வா வா வா, ஏய் வாடா மாமா தூடா. மாமா புடி மச்சா. ஏய் மச்சான் பாத்துறா, டேய் கல்யாணம் கூட ஆவலடா உன்ன. அப்படியே அப்பா பாத்துறா. ஐயோ என்ன மாமே வேணும்? அரை கிலோ நம்ம ஆயிட்டான். ஆ என்னடா வேணும்? ஒரு கிலோ என் பாட்டில் என்ன பீரு, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, எஸ்டார் குஸ்கா. டேய் அது கொடலா குப்பை தொட்டியாடா? ஏன் வீட்டு காஸ்ட்ல அச்சுது நாளில்ல. டோக்லா டேய் டோக்லா. ஆ இதோ வரேன். ஏய் தண்ணியை ஒரு 5 கிளாஸ் ஏற்றணும் அண்ணா. சரி. ஏய் வந்துட்டியாடா? ஆமாம் மச்சான். இனி டைமோ கூட்டமாகுதுடா. டேய் சரக்கங்கடா. இதோ இதோ வருது இருக்கிறா. இதில் என்னதுடா சாப்பாடு? தமாமே உண்டு. டம்பீரை கூட பாட்டில் பார்த்ததும் எடுத்துக்காதா. ஏய் பசி எடுக்குது மச்சி. மச்சி கறி பத்தியா மானே? புடி சாப்பிடு. ஏய் ஏய் உனக்கு எப்படா தெரியுது? பாட்டில் தந்தா ஸ்மெல்லு வருதோ இல்லையோ நான் வந்துருவேன் பச்ச. ஐயோ அந்த பாட்டில் பால் கதையை சொல்லு மாமே. எங்கடா மச்சி விட்டேன்? தோப்புல தான் மாமே. தகரே வெட்டு. என்ன விட்டுறா விட்டுறா விட்டுறான்னு கத்துனா. உனக்கு என்ன வேணாலும் தரேண்ணா. உள்ளிய கத்துனா போட்டேன் ஒன்று கழுத்துற போயிட்டான்னு பார்த்தேன். ஏந்து வர்றான் உள்ளிய ரோடெல்லாம் ஒரே ரத்தம் எகிரி விட்டேன் முதல்ல. அப்படியே உன் சேர்த்துல எகிரி உக்காந்து பகல்ற கபால் கபால் வச்சேன் போயிட்டான். ஓட்டம் ரொம்ப நாளா கேக்கு நினைச்சிருக்க. இதுனா மாசா பழைய லவ்வா இருக்கும். சொல்லு யாரு மாமா? யாரு மாமா அந்த லவரு? உங்க அம்மா தான்டா மச்சான். அதோட லவம் இல்ல கல்யாணமும் இல்ல. போதைக்கு சவ அளவா யூஸ் பண்ணியா? இது வந்துடுறேன்டா. சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்மா. என்ன வேணும்? செலவு கொஞ்சம் துட்டு இருந்தா கூட. ஏப்பா பாரு துட்டு துட்டுன்னு இதே வேலையா போச்சு. மா மொத்தமாக தான் கூட. மொத்தமாக கொடுத்துரு. யாவத்துக்கு நான் என்ன பண்ணுறது? கூஃபோ ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ கூப்பிட்டாரு. பழைய அக்கிஸ்டெல்லாம் 110 போடுறாங்களாம். நான் போய் பார்த்து வந்துடுறேன். சரி சரிமோ. என்ன கொஞ்சம் தான் கூட.
ஐயே இவன் வேற உள்ள போய் விக்கலாம்னு பார்த்தா எங்க வச்சான் டேடா இங்க வச்சி வச்சி நீரே நீ என்ன வேற என்ன பண்றது இந்த புடி பார்த்தா பார்த்தினா చెన్నైల ఒక బిజినెస్ వచ్చింది అందుకోసమే వీళ్ళందరూ నా ఫ్రెండ్స్ నువ్వు తమిళ చెప్పండి ఒన్నుల ఒక అంజు టన్ సమరం వందరుకు ఎందుకు ఆంధ్రా పేసి ముడిరామ ఒన్నుల అంత సేటు ఇంత బిజినెస్ లో ఎంటర్ అవర్ మారి ఇరుకు నా మదన్ లాల్ పేసర కొరుకు పేట మదన్ లాల్ నాంబ ఎప్పుమే నంబాలంగకిట మోదరదో இல்ல போறதோ இல்ல நாம இப்பதா கொஞ்சம் கொஞ்சமா வளந்துட்டிருக்கோம் வளரணும் முழுசா வளரணும் எனக்கு கை கால் நல்லா இருக்குது நான் வளைச்சு சாப்பிட்டுக்குவேன் இது கூட யா வீட்டுக்கார கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடு அதா இங்க இருக்கற இல்லனா இந்த வீட்டு வாசப்படி ஆட கூட வர மாட்டேன் ஏன் சுமதி அவனை இப்படியே விட்டுட்டா எப்படி அத்தை இப்ப அவர் கண்ணு முன்னாடியாச்சு இருக்காரு இல்ல அத்தை அவர் இஷ்டத்துக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம் அத்தை அவர் அப்படியே விட்டுருங்க அத்தை என்னடா தூரா டேய் மண்ணில் அமையுதுடா எப்படா இல்ல சேட்டு பெருசா தா போச்சு அதான் வந்தோம் ஏய் வா போலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் திருடிட்டு எங்கடா போறீங்க சேட்டே இன்னும் திடவேளை சேட்டே இவங்கள எல்லாம் தாண்டிட்டு நீங்க வெள்ள போய்டுவீங்களா சேட்டே இது இல்ல ரிட்டயர் பாடி சேட்டே 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 என்ன மாதிரி பசங்களை வச்சு சேட்டே அப்பதான் மாஸ் அப்படியே இருக்கும் அடி பாபா அந்த மூணாவது பொண்ணடிக்கார் என்ன பண்ண தெரியுமா பாபா ஏதோ ஒரு டிவி டேசன்ல உட்காந்துட்டு எனக்கு போன போட்டு டார்ச்சர் பண்ற பாபா டெம்பர் ஆச்சு தெரியுமா போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா பாபா கூட்டு போய் கல்யாணம் போய் ஆயிடுமாடா எல்லாருக்கும் குழந்தை ஊட்டி ஆயிடுச்சு இனிமேல அடங்கி வாழ்ற வழிய பார் சரி மாமா போட அவளுங்களா வந்தா ஆம்பளை நான் சும்மா இருக்க முடியும் டேய் மாமா டா இனிமேலாவது ஒழுங்கா இருக்கிற வழிய பாடுற மீறி ஆடுனு வச்சுக்க கட் பண்ணிடுவேன் டேய் சோக்கு என்னடா பார்த்தோம் பார்க்காத மாதிரி போற நீ எப்பவுமே அப்படிதான்ப்பா போவ அதான் நானும் போறேன் இல்லடா அப்ப எங்க அம்மா இருப்பாங்கடா ஏன் இப்ப இல்லையா இப்ப இல்லடா எப்பரா இருக்கீங்க டோ பச்சே பச்சேனா இல்லையாப்பா டேய் நட்ராஜ் எவ்வளோ படிடா இன்னும்டா படிது படிப்பிருதே உன்னை பார்க்கவே பயமாகுதுடா அடா நீ வேறடா நம்ம ஒன்னாவது படிக்கும் போது நம்ம அம்மா நம்மளை ஸ்கூல்ல கூட்டிட்டு போறாங்க எங்க அம்மா இல்லடா உங்க அம்மா சரி எங்க அம்மா தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன மாதிரி இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வராங்க எனக்கு உங்க கூட பாக்கணும் பாக்கணும் ஆசைதான் என்னடா பண்றது சும்மா தானே கேட்டேன் நோ நானா ஒரு ரூபாய் பீடி வாங்கி வச்சிருந்தா அதையும் வாங்கி உள்ள போட்டினியா அட பாப்பா நானே எதிர்பார்க்கல சரிடாடா ஸ்கூல்ல விட்ட பையனை கூட போற மாதிரி எப்படி ஓத்து பத்தியா இன்னும் முச்சிருக்கவே மாட்டான் குட்டியூத்துமே கங்காரு அந்த மாதிரி புள்ளி எழுத்து நான் அதான் பண்ண போறியோ வளர்க்குறேன் மிட்டாவாக்குதுடா
சாமினா சாப்பிடு 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 சார். மாமே ஒரு புடி போட்டுமா? போ போ போய் எடுத்தா. நல்லா சாப்பிடு. தண்ணிதுரா. நல்லா சாப்பிடுறதானாப்பா. டவல் குறடே. என்னடா பட்டறை எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஆலைய காணா? இல்லைண்ணா பட்டறை சரியாக போகல பார்த்தேன் அதான் வித்துட்டேன். பட்டற ஓனர் நான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைப்பா. உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் நீ வித்துக்குன்னு தான் சொல்லியிருப்ப, அதான் வித்தேன். ம் சார் ஏப்பா கோச்சு கதைக்குப்பா லைட்டாக சாப்பிட்டு. சோக்கு இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? இல்லைண்ணா முருகன் கோயில் வாசல்டா ஒரு பூ கடைண்ணா. ம் யானை இல்லை டோக்லாகுண்ணா நீ வேறா. ஓ உனக்கா சொல்லு என்ன வேணும்? பூவும் கோடியும் வாங்கிறதுக்கு கொஞ்சம் தொட்டு கொடுத்தேன்னா போதுண்ணா. ம் சார் எதுவும் பண்ணுற ஐடியா இல்லையா? இல்லைண்ணா பட்டதா அப்படி ஆயிடுச்சே கொஞ்ச நாள் ஆகட்டுமேண்ணா. ம் ம் டோக்லா கடை போடுறதுக்கு 2000 ரூபாய் போதுமா? போதுண்ணா போதுண்ணா. இந்தா பத்திரமா வச்சு எல்லாம் நல்லபடியாக வச்சு நல்லபடியாக வா. ம் போ. தேங்க்ஸ்ண்ணா போயிட்டா. அண்ணா அப்படியே கியூ ஃபோருக்கு முதல் கடையை போடு பார்த்துக்கலாம் போ. ஆ ஆ போ சரி போயிட்டா. டோக்லா அந்த மூஞ்சா கடை வைக்கணும்டா பத்தாதடா இன்னும் குடுறா. சோகே டேய் சோகே இன்னும் குடுறா சோகே. போலீஸ் ஸ்டேஷன்ல யாரையும் அடிச்சு சாவடிச்சானுங்கப்பா ஒரே கலவரமா இருக்கு. அந்த பக்கத்து கடை அண்ணாச்சிய கை தனியா கால் தனியா வெட்டி போட்டாரு. பாத்தியா கோயிந்தனுக்கோ சரக ஒண்டியா நாட்டுறானுங்க. யோ தள்ளி பாய் சரகு வச்சு காஸ்ட்லியா சரக எல்லாமே நம்ம காஸ்ட்லியா. மச்சா ஊரி இப்படியே ஜாலியா இருக்குல்ல மச்சா மச்சா ஏ ஜாலியா குறைவு மச்சா ஏ பச்சடா ஏ மச்சா ஏ தம்பி நீ சரக மச்சா வா மச்சா வா மச்சா வா மச்சா வா மச்சா வா. வீட்டை பூட்டிட்டு வச்சேன். வீட்டை நீ பூட்டிருப்பனு பார்த்தேன். என்னடா அவன் இங்கே வந்து பார்த்தனுக்குறா தெரியலையா. டேய் சோகே நானா இங்க இங்கே பாடுறா அவனை. ஐயோ நல்லா உட்கார்றா. Thank you.
நோ ஊட்டுக்கு வெளில வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணனா தண்ணி வேற வெளில காலி கதை தொட்டு பார்த்தா தோந்திச்சு நோ உள்ளலாம் போலண்ணா போயிருந்தாங்க இருந்திருப்பனா உடுப்பா உடுப்பா என்ன இங்க நீ தானே வெள்ளிக்கிழமை காசு எடுத்துன்னு வந்து தரணும் சொன்ன அதான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தா உன்னே காணும் லிங்கேசன்னே காணும் நானா நீ உன்னை போய் இந்த ஊர் தப்பானவன் சொல்லுதேப்பா அதானே எனக்கும் புரியல அந்த லிங்கேசன் கொஞ்சம் கூட்டினாப்பா காசு சம்பாதிக்கிறதுக்காக எல்லாம் செய்ய முடியுமா ஆமா ஆமா அது சரி நம்ம ஏரியாக்குல ஒரு திருது இல்ல அதனால தான் நமக்கு நீங்க நல்ல பேர் மைண்ட் வந்து அங்க போய் நீ பொண்ணுங்கனே என்னப்பா இந்த கலவரத்துல வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் சிட்ட புடிங்கி விட்டானுங்கனே அதான் ஓலைய வச்சு கட்டி வரனே இவன் காசு வச்சு தான் துண்ணு வாழ்ந்து போறான் நான் தீர்மானமா சொல்றேன் சொல்லிருங்க எவன் கேட்டாலும் சொல்லிருங்க முடியாதுனா முடியாது நீங்க வந்து கொத்துறேன் அண்ணன் சொன்னதுக்கோசம் தான் இங்க வந்தேன் போலீஸ் எதுக்கு வருது ஏய் வா இருப்பா 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 எதுக்கு புடிக்கா அண்ணா அண்ணா என்ன பிரச்சனை அந்த கலவரத்துல உங்க பாட வந்து சரக்கு அடிச்சது எவனா சார் சாமண்ணா உன்னை பத்தி எனக்கு தெரியும் வாடா ஏய் வாடா சாமண்ணா நீ சொல்லி இதெல்லாம் எத்தனை தடவை சொன்னேன் நான் அச்சா ஆபீஸ்ல ஆளு செய்றா யார் சொல்லி தான் செஞ்சு எத்தனை முடியும் சொல்ல நீ சொல்லி தான் செஞ்சா சொல்ல ஏய் நா சொல்ல தானே திங்க யார் இல்லையா ஏறா வண்டில சொல்ல சரி போ போ சரி சரி தெரிஞ்சிர போதே போ சார் ஐயே சார் சட்டல கசக்க சார் சொன்னா யாரோ போற நானே ஜிப்ல சார் திருப்பி போய் கூட்டிட்டு போங்க சார் ஹலோ ஹலோ சொல்லுங்க நான் வந்து 4 மணி கரெக்டா வந்து அவ யார் கூட சேர்ந்து கேட்டு போறான் ஆமா எது கூட சேரணும் இங்க எல்லாமே அப்படி தான் நிக்குது அப்பா நீ யாவது அந்த பையனுக்கு ஏதாவது சொல்ல கூடாதப்பா ஆமா ஆமா நாம சொன்ன உடனே சார் திருந்திடுவார் ஏங்கிட்ட கூட தான் சின்ன வயசுல எத்தனையோ பேர் சொன்னாங்க ஏன் காதில் ஏறலையே இப்போ நான் சொன்னால் மட்டும் அவன் காதில் ஏறவ போகுது இளரத்தம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் உற்று தானா சரியாயிரும் ஏதோ ரங்கனா இருக்கும் ஈஸியாக வெளில வந்துனுறோம் அச்சா எல்லாம் உள்காய் மாத்துதுடா கொஞ்ச நாள் உடம்பு ஆறப்பூனடா ஐ அண்ணாச்சி பழம் சூப்பராக இருக்காள் ஏய் மச்சான் ஏய் செட்டிங்ல இருக்கேனா வந்துறேன் எங்கடா போற இது வந்து மூணு வச்சு கொடுத்தியா நான் பிரேமா கண்டுக்கவே மாட்டேன்றியா எல்லா டேஸ்னியும் மயக்கம் போறாங்க நடிய முடியாது இத பாரு மரியாதையும் போய்டு கண்டுக்காம வந்துட்டே ஏய் எத்தனை நாள்ல இப்படி கண்டுக்காமலே இருக்குது பாருங்கள நம்ம தப்பா நினை மாட்டாங்களா தம்மா தம்மா தூண்டுங்களா சந்தில பொந்தில சும்மா தூள் கலப்புதுங்க ஏய் உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானடி ஏய் என்னங்கடி பிச்சினால உன்னோ நீ பிக்கப் பண்ணலான்ட்டே ஐயோ மறுபடியுமா பாக்கி பாக்கிட்ட சொன்னா அஞ்சு மாசமா ஆறு மாசம் தான் உள்ள போயிட்டு வெளியே வந்தேன் டோட்டல் ஃபேமிலி பேய் தாண்டி ஏ ஆரஞ்சு அந்த அள்ளி போன தக்காளி உள்ள சேரதா நீ நாடிடுவா அப்ப நாங்க கிளம்புறப்பா ஏன் வா நானும் வரேன் நீ வரமாட்டடா டேய் நீ வரமாட்ட ஐ சங்கராமி நீ சாமி கும்பிட்டு ஏய் நாங்க போடமாப்பா இன்னும் கிளம்பலையா சீ காலியாவே பாவி நீ என்ன பார்க்கதா வரேன்னு தெரியும் அதனால தான் உன இங்க கூட்டணும் வந்தேன் அப்படியா சோக எப்படி இருக்கேன் என்ன பார்த்தா தானே தெரியும் என்ன நீ ரொம்ப அழகா இருக்கிற உண்மையாவா நான் தான் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல
கொடுக்கணும் மாமே. சேர்மன் வீட்டில் கூட ஏதோ பஞ்சாயத்தாச்சே. மூஞ்சை காட்டி மூட் அவுட் பண்ணிட்டாலே. இதில் 5000 ரூபாய் இருக்கு. என்னால் எவ்வளோதான் முடிஞ்சுது. சீட் ஒன்று போட்டு வச்சிருக்கேன், கொஞ்ச நாள் போட்டும் எடுத்து தரேன்னு. நீ ஏன் கடன்லாம் வாங்குற? உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் கடன்லாம் வாங்க போறேன்? சரி, எனக்கு மார்க்கெட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். போகணுமா? ஆனால் என் ஃப்ரெண்டு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே. சரி போ. Heads across the ring, went for the swagger back, caught by Biggie. Can he put him in position for the big ending? Peace for him. ஜெயா காசே உசா பண்ணியடா. ஏய் சங்கராமினே வந்து சரகடி காசு கொடுக்கும் போது நானடா பண்ணுது. என்னடா பண்றீங்க? அம்மா தூங்கிட்டாங்க, அதான் போட்டி குழம்பு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டீங்களாடா? முதல்ல நீர் ஆகாரம்டா, அப்புறம் தான் சோறு ஆகாரம். தெரிஞ்சே மாட்டீங்களாடா. நட்ராஜி உனக்கு நரகம் தான்டா. ஏண்டா அப்படி சொல்ற? மாமா, இவன் சொர்க்கத்துக்கு போனா அங்க கடவுள் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்காம நீ சொர்க்கத்துக்கு எப்படி வர முடியும்? அதை விட என்ன மோகுது, இதெல்லாம் நீ எங்க அனுபவிக்க போன அனுப்பிடுவாரு. அதனால நடராஜி நீ நரகத்துக்கு போயிடு, அங்கதான் நல்ல உணவு எல்லாம் ராணுகம். சுச்சுனுக்குறியோ? ஏய் குர்ரா, அங்க அம்மா தேடிட போறாங்க. டோக்கில் சாப்பிட்டேனாடா. அவளை எங்கே எதிர்பார்க்கறதே இல்லைடா. அவன் உழப்பு, அவன் சோறுன்னுக்கான்டா, வாழ்ந்துட்டு இருக்கான்டா. அப்போ நான் கிளம்புறேன்டா. எல்லா நாளும் எல்லா நேரமும் இப்படியே இருக்காதரா, பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் வரேன்டா. இதே மாதிரி சில்லற வேலையை ஒன்று எத்தனை நாள் தான் செய்து மச்சான். ஆமாடா மாமா, பெருசாக தான் செய்யணும்டா. யார் பாரு? ராயசாமி வீடு தானே இது? யார் வேணும் உனக்கு? நோ 29 மணி வீடு தானே இது? ஆமா. நோ ராயசாமி வீடு தானே இது? நோ யார் வேணும் உனக்கு? நோ தரணா. ஏய் நான் சொல்றத கம்முன்னு கேளு. உன்னை கொண்டுட்டு உள்ள போய் இருக்கடா, நீ பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. இரா, அமைதியா இருந்தனா உனக்கு வடிகளை ஷேர் தரேன். ஏய் பெருசு தானே அசால்ட்டா வந்துடாதீங்க. சாரி சார். சார் புதா நாய்க்கு தெரியாதான்டா. உனக்கு எப்படா தெரியும்? சினிமாவில் பாத்துக்கிறேன்டா. மச்சான் யார் குத்துறா? பசங்க பார்த்து கொடுக்க தருவானதும் அமைதியா இருக்கு. கிடைச்சதே தம்மா தூண்டு. இதில் வேற சாரு ஸ்டூலுன்னு இவனு எப்பரா நம்புறது? வா போலாம். என்ன தம்மா கிடைச்சது? Radio City 91.1. வீட்டுல போயாத பத்து தூங்கலாம். வாங்கடா. மச்சான் காசு இதுல வந்துட்ட. மச்சான் ₹25 சீட்டு போட்டிருந்த பணத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வச்சு கேச கேச எல்லாத்தையும் முடிச்சிரு சோக்கு. சரி ஜெயா.
யாராச்சும் பாத்துருவாங்கன்னு தான் இங்க வந்தேன் நானு. ஜெயா இங்க இருந்தாலும் யாருனா பாத்துருவாங்க ஜெயா. வா ஜெயா உள்ள போலாம்.
இருக்கா இந்த நேரத்துல தம்பி இல்லையாப்பா இல்லக்கா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கார அப்படியா சரி நான் வரேன் வாழ்க்கை என்பது ஜாலி அதில் எல்லாமே போலி இறைவன் போட்ட வேலி இத சொன்னவர் வாலி மூச்சு நின்னா காலி தானடா ஒரு நாள் எல்லாருமே மேல போனும்டா அட மூச்சு நின்னா காலி தானடா ஒரு நாள் எல்லாருமே மேல போனும்டா என்னன்னு கேக்கணும் நாளையிலிருந்து
இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்களாப்பா? அவ ஏலேருந்து ஜெட்டு வரைக்கும் இனிஷியல் வச்சுக்கிட்டு எவனுக்கே பெத்துன்னு இருக்காளுங்கம்மா. அவளுங்க பேச்ச விடுமா, நீ என்ன ஒத்தனை தானே முந்தானி வரிச்ச பெத்துக்கம்மா. அவனுக்காக கடைசி வரைக்கும் வாழணும், அதான்மா லவ்வு. நான் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடியே செத்துருந்தா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா கூடவே சேர்ந்து செத்துருப்பாம்மா. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா மேலே அவ்வளோ லவ்வுமா. போத இல்லைன்னா நான் செத்துணுன்னு தோணுதுமா. லவ்வுக்கு பிறந்தவமா நீ, உன் லவ் கரெக்டாக தான்மா இருக்கும். சாப்பிட்டு படுமா. தெரியலண்ணா, நான் தானே முட்டை. வேணா போகலாம். முருகன் கோயில் திருவிழா அன்னைக்கு சோக்கண்ணா கூட வந்து அந்த ரஷ்னா தகராறில் ஹெல்ப் பண்ணிங்களேண்ணா. அங்கே போலீஸ் பார்க்குதுண்ணா. ஆனால் அவனுக்கு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். இதுதானே நம்ம எட்டி. வேணா அண்ணா உக்கார், நான் வரேன். சோக்கண்ணா எனக்கு இவ்வளோ செஞ்சுக்குதுண்ணா. அண்ணன் ஃப்ரெண்டு நீ, உன்னை எப்படின்னா தனியாக விட்டுற முடியும்? எனக்கு தான் நான் வாங்கினேன், வீட்டில் ஒரு பிரச்சனைண்ணா. எமர்ஜென்சி குசாவனை ஏற்றி வச்சிருந்தேனே, இதே அப்படியே ஏற்றி குச்சிட போகிறேன். சாப்பாடு எப்பவுமே ராவா சாப்பிட மாட்டோம்பா. சாப்பிட்றியான ஒரு ஆத்த கூட கேட்கல பண்ணா. பழகம் இல்லைப்பா, ரொம்ப நல்ல பழகண்ணா. நோ நோ பார்த்துனா நோ நோ அடி படுக்கலாம் வேணா. நோ நோ வேணா அடி படுக்கலாம். நோ 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 பார்த்துனா நோ 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 ஆ விட மாட்டேன்டா, இத்தனை கூட விட மாட்டேன். ஏம்பா, உன் ஃப்ரெண்டு தானே விட்டாம போச்சு, அவனை யாரை கழுத்து இப்போ கொண்டாங்கப்பா. எங்களுக்கு தான் எதிரிங்க யாருமே இல்லையே.
சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா அந்த பத்து மாசந்தான் கர்ப்பப்பையில் முதல் முறை சிறைதானடா திக்கி திக்கி பேசும் போதே பள்ளிக்கூடந்தான் செத்து விட்ட பாப்பாவுக்கும் சிறைதானடா வாலிபோ முத்தி விட்டா காதல் வருமே வந்த பின்ன தவிக்கும் மனசு சிறைதானடா பூமி சிறையில இது உண்மைய ஞான சிறையில இது பொய்மைய அட நடந்ததும் நடப்பதும் நன்மைய சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா திருமணம் செய்யும் அந்த இருமணமும் முன்னு முடி போட்டதுமே சிறைதானடா குட்டு பிறந்ததுமே பாசம் வருமே பாசம் கூட மோசமான சிறைதானடா ரத்தமும் சதையும் தந்த அப்பாத்தாவ முதியவர் இல்லாவிட்டா சிறைதானடா மனசிறையில இது கொடுமைய யார் சிறையில யார் வெளி சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா அடே சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சட்டே ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வேணும் சேட்டு என்ன சேட்டு அப்படி பாக்குறா சேட்டு நீ என்ன வெளியெடுக்கும் போதே நான் உங்ககிட்ட வேலை செஞ்சதானே அர்த்தம் ஐயோ என் சேட்டு விவரமா இருக்குது அட்வான்ஸா வச்சு சேட்டு வாங்கிட்டா வாமா இந்தா சரி சேட்டு வா சேட்டு சுகே சொல்லா ஐயோ சொக்குமா சொல்லுமா மா
₹1000 வச்சிரேனே. ஐயோ சரக்கு வரணும்னு சொன்னா மறந்தே போயிட்டேன்டா. ஓ ஓ ஓ ஓ என்ன சரு ஓரா போயினுக்கு தான் எல்லாம் சொல்றாங்கன்னா. யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது. அந்த பேச்ச கேட்டுகாதேனா. வயசாவதே கம்மி பண்ணுங்க. ஏய் வாய் எல்லாம் ஒட்டுவேன். யார பார்த்து வயசாச்சின்னா போடா. நாங்கள கறிட்டா இருக்கோம். வா உடம்ப பார்த்து சொல்ல வந்துட்டா. போடா ஏகா சொன்னா கேளுகா. போனா போ. திடீர்னு போ சொன்னா நான் எங்கக்கா போவேன். நீ எங்கடா போ? மச்சான். நான் ஒரே அங்க ஜகடமா இருக்கு. அந்த அக்கா வீடு காலி பண்ண சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிக்கிதுப்பா. போடி. இசா. சோக்கு. என்னடா இது ஒட்டிக்கிச்சு. அம்மா இறந்துட்டாங்கடா. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். இந்த நேரத்துல வீடு வேற காலி பண்ண சொல்றாங்க. என் கூட வந்துறியா? வர. நீ போ சொக்கு. நான் சாமான் எடுத்து வந்துறேன். டேய் முட்டை முட்டை. டேய் இங்க என்ன பண்ற? டேய் சொக்கனா. டேய் ஏந்திரா. என்னடா நான்? டேய் டேய் ஏந்திரா. என்னடா வீட்ல ஒரே பிரச்சனைனா? இங்க வந்து பார்த்தனா நீ இல்லனா? அதனா இங்க பத்திரனானா? நோ சொக்கனா. ஏய் தூங்கடா. ஏய் மேலா. நேப்னா செதேனா. சாப்பியா? ஏச்சி இங்க இருந்தீடா. சாப்பியா இல்லையா? இல்லனா. ஏ கூட முட்டைக்கு எதனா வாங்கி கொடுறா. சாப்பிடு வரனா? ஆ மாமே. முட்டை என்னடா வேணும்? சோகே சொன்னதுடா ஞாபகம் இருக்குடா. கொஞ்சம் சேட்டிட்ட பாத்து இருந்துக்கடா. மாமா நான் பாத்துறேன் மாமா. இனிமேல் நானமோ பண்ணோம் பெரியத்துக்குலாம் போனோம். ஏய் சோகே பதா வெல்ல வந்துறீங்களாடா? ஏய் வெளியிலே வர முடியாத எத்து இப்ப போறீங்கடா? சும்மா கத்தி நீ. ஏய் ஏன் மேலே கைய வைப்பீங்களாடா? காலே வைப்பா. ஏய் அவள பேர் ஆளே நீ. ஏய் நீங்க இருக்கிற தெரிஞ்சா அந்த நடராஜ் அண்ணாச்சி பொண்ண லவ் பண்றானா? நடராஜ் அண்ணாச்சி பொண்ணா? ஆளே லவ் பண்ணாச்சி அவளதா இனிமேலே. ஏய் என்னடா? ஏய் ஏய் அண்ணாச்சி குடும்பத்துல கைய வைக்கலடா. இனிமேல விட மாட்டறா உங்களை. டேய் நீங்க சும்மா விட மாட்டறா உங்களை. ஏய் ஏய் மச்சான் பண்ணு போய் ஆட போறோம். எங்கடா மச்சான்? மம்மே நடராஜ் தப்பா நினைச்சிட்டாங்க. நீ இங்க நான் வந்தற போய் வந்தற இரு. ஆ சரி. ஏய் பாத்துடா இரு. டைம் ஆயிடுச்சு. உங்க வேற உன் ஃப்ரெண்ட்ஸ்டா? நிப்பான்ற இல்ல. ஏய் இரு கிளம்பலாம் போடா. ஏய் நிறான்ற இல்ல. ஆரம்பிச்சா கேள் போடா. ஏய் கிளம்பலாம். தெரியும் உன் அடிக்க ஆரம்பிச்ச மாதிரி என்ன அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. டேய் லவ்வர் லவ்வர் கிட்ட சொல்லுவீங்களோ இல்லையோ? லவ்வர் யாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கடா. மச்சான் நம்ம யாரை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுதுடா. நானும் பல இதுல வாட்ச் ஆகிட்டு இருந்தா குச்சிடலாம். சரிப்பா நான் கூட கூப்பிடுவேன். பெஞ்சு பேட்டி வந்துடுறேன். நீ வாடா. ஐயா ஜிலேபி மீன். சோகே சோகே எப்படி இருக்க சோகே? ஏய் எனக்கு அவசரமா வேலை இது, போயிட்டு வந்துடா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் கர்ப்பமா இருக்கேன். அப்படியா? வா கழிச்சிடுனா. உனக்கு பிடிக்கலன்னா கழிச்சிடுறேன் சோக்கு. ஜெயா உனக்கு கலையுது எங்கன்னு தெரியாதுல்ல? உன் ஃப்ரெண்டு பாடியிருக்கால அவகிட்ட கேளு, அவளுக்கு தெரியும். என்னடாச்சு
கர்வமா இருக்கலாம், அதான் கலை சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டியா? ஏய், அப்படிலாம் சொல்ல முடியாதனால தான் ரோட்ல எங்க பார்த்தாலும் ஆப்பா ஆப்பான்னு கத்தினு வருதுங்க. புது வீடு வந்துட்டேன்னு பால் காசுறாவேசா? ஆமா, இது புது வீடு பாரு, டீ போடுறேன்டா. கல்யாணம் ஆகி நல்லா தானே போனேன், போன வேகத்தை தெரியுமான்டா? விசா உண்மையால கல்யாணம் தானே? கிண்டலு லைட்டா உனக்கு என்ன இல்லைன்னு திருப்பி அமிச்சிட்டாங்க. கர்ப்பப்பை இல்லைன்னு கல்யாணம் ஆகி 3-4 மாசம் ஆச்சு, நான் வாந்தி எடுக்கல, அதைய மாமியாரால தாங்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு போட்டு போனாங்க. எத்தனையோ கோடியில ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குமா, அதனால கூட்டிட்டு போன்ட்டாங்க. நேரா என் மாமியாரு என் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. அடுத்த வாரமே அவனுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆச்சு. 4-5 வருஷம் ஆகியும் அந்த பொண்ணுக்கும் ஒண்ணும் இல்ல, அவளுக்காச்சும் பை இருக்கோ இல்லையோ. சா, முதல்ல புருஷனுக்கு ஏதாவது இருக்கிறான்னு கேளு. ஏ சூடா, இது ஆத்தி விடா. சீப்ப, இருந்தாலும் ஒரு வசிதான் விசா, 40 நாள் ஒன்னாவதுல உன்னை திருத்தவே முடியாதுடா. சொல்லு சேட்டு. ஆ ஆ இந்த வந்துடு சேட்டு. ஆ ஏய் சேடு கூப்பிட்றா, ஆடா பெரிய வேலைய பசங்க அனுப்பி குத்துரு சேட்ட. ஏயா அவசரப்படுற, முதல்ல அவங்க உயிரோட வராங்களா இல்லையான்னு பார்ப்போம். ம் இப்போ யார் நான் ஆடணும்? ஆமாங்க. ஆ சரி. வணக்கம் சேட்டு. போங்கடா போங்க, நீங்களும் போங்கடா. சொல்லு சேட்டு, என்ன வேலை? ஒரு லாரியில இருக்கிற சரக்கு அடிக்கணும், ஓடிட்டு இருக்கிற லாரியில இருக்கிற சரக்கை எடுக்கணும். Thank you.
சேட்டு லாரியில் இருக்க பொருளை அச்சுட்டு சொன்னல நாடி இதுன்னு தெரில அதான் லாரி அச்சுனோன்ட்டேன் ஓகே இன்னும் ஏதாவது வேலை இருந்தா சொல்றேன்னா ஆ சரி என்ன மனுச்சிரு ஜெயா இந்த வயசுல இருந்து எனக்கு உன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க கூட எப்படி தப்பா நடந்த பாரிமா அம்மா ஒண்ணு இல்லம்மா ஏ மனசுக்குள்ள உனக்கு தெரியாம ஏதாவது இருந்திருக்கானே ஐயோ நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லடி ஒரு நாள் போட்டு கட்டுற பக்கம் போனண்டி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாண்டி உனக்கு பிடிச்சவன சொன்னி நான் குடிச்சேன் அதோட அவனை விடவே கூடாதுன்னு நினைச்சேன்டி ஒண்ணு நினைச்சதானே இந்த பாவத்தை கலைச்சு ये किधर सुनी हो? बोले तो, बोले तेरे सामने क्या उठा पड़ा नहीं? अयो, ये नन्हे को पहला इल्ले जया। ये लम्हे मरे से पहुँचे पानी। जया, 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 अम्मा। ஹலோ ஹலோ எடா தள்ளி போ வாசோகே எப்படி இருக்கற நல்லா இருக்கேன் என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லு ஏய் ஓடத்த காளி வாடா 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 நம்ம புள்ளை எல்லாம் வந்துறாங்க வாடா சொல்லடா இந்தா ஒரு ஃபுல் ரெண்டு பீர் ஒரு அத்து நல்ல காரமா வாங்கி சொல்லு அண்ணே சொன்னேன்னு சொல்லு ஆ சரிடா சீரோ சீரோ போ போ நீ என்ன வேணா பண்ணு இப்போ இங்க என்ன நடக்குது எங்க தட்டினா எவனை தூக்கலாம் எல்லாமே எனக்கு தெரியும் நாம தான் இங்க எல்லாம் புரியதா ஏய் வைடா அவனுக்கு தான் பத்தி தெரியாது மொதையா உனக்கு தெரியாது சிரிக்கிற பெரிய ரவுடி படம் நானுங்க I'm gonna go in there and be.
ஆச்சு ஏய் யாரே தெரியல எவனோ வந்து வந்திருக்கான்டா வா போலாம் பாருங்க வா வாடா வரடா இரா இரா ஏய் சீக்கிரம் கூட வாடா ஏய் பச்ச ஏய் பச்ச வாடா சீக்கிரம் வாடா போடா வாடா ஏய் மச்சான் நான் அப்படி போகிறேன் என் சீர் வந்துடும் சரியா டபுளாக இருங்கடா பார்த்து என் பொண்ணு நல்ல சோக்கு அவளுக்குன்னு யாரும் இருக்காதுங்க ஒற்றாத சோக்கு என் பொண்ணு ரொம்ப நல்ல ஏய் மச்சான் சரிடா கீழே போயிட்டு நம்மள சுத்து போடுறான் பா தடிப்பா தடியா என்னடா பண்றது ஏய் சுகே ஏய் நீ உள்ள போ என்ன பண்ண பாக்க கூடாது போ மச்சான் பாரு நம்மள போலீஸ் தேத்துல ஆமா மச்சான் இங்க சேர்த்து தட்டோம் தூக்குடா வந்தவன்ன பிரச்சனையா ஆராயக்கா நான் இல்லைன்னு அங்கே போயிருப்பாங்க அதில் என்ன தப்பு அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் ஓடுறது எனக்கு என்னமோ சரியாக தெரியலப்பா அண்ணா யார் அந்த பொண்ணு வாமா என்னம்மா விஷயம் ரங்கன் இல்லையாண்ணா இருக்காரு வாமா என்னாச்சு நீ போமா நீ போமா வீட்டுக்கு நீ போ நான் பாத்துக்கிறேன் நீ போய் இந்த சோக்கு பையனை கூட்டு வர சேட்டுக்கு போன் போடு இந்த போடுறா அவளோட ஆசை கனவு எல்லாம் உன்னை பார்த்து தானா நீ எவ்வளவு தப்பு செஞ்ச ஆனா இப்போ உன ஊரே பார்த்து மதிக்கிறதுலண்ணா அதே மாதிரி அவனும் மாறுவான உயிருக்குள்ள நம்பினானா சேட்டு போனே எடுக்கலப்பா இல்லைன்னா அப்புக்கு போடு சரிப்பா மச்சான் யாரா பாத்துட்டு போறான் டபுள் ஆயிரு ஏய் அவன் கை பொருள் வச்சிருக்கீங்கள சந்தோஷம் தானே ஆ ஜி நான் அப்புறமா லைன்ல வரேன்
சோக்கே வா 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 அடிச்சு தும்சம் பண்ணிட்டிய அஞ்சு சவரம் 916 பியூர் கோல்டு மறுபடியும் கடையில் தான் வரப்போகுது பணமாக கொடுக்கலாம்ல யப்பா காலங்காலமாக நம்ம பண்ணுற மோரப்பா இது சரி என்ன தான் ஃபோன் பண்ணிட்டு பார்த்து சூப்பர் பா பாவி பிசடியா கூட்டு வந்தா இவ்வளோ பயந்தாங்க இல்லையாரா கடவுள் எது எதுலையோ சுகத்தை குத்துறான்ப்பா ஏய் கண்ணு தெரியல முட்டா ஏய் என்னடா ஏய் முட்டா என்னது ஏய் பா பாலின் சார் எங்கடா பிச்சா நேற்று ஒரு வேலையாக ஒரு வீட்டுக்கு போனேண்ணா அங்கே பார்த்தேன் உன் ஞாபகம் வந்தது அச்சுன்னு வந்துட்டேண்ணா நீ என் ஒச்சால ஊருக்காடா நோ நோ எங்கண்ணா போகிற தூங்கி இருந்தவனை தட்டி எழுதிமான்ட்டு எங்கண்ணா போறனாவா அவங்க பார்த்தாங்கன்னா உனக்கு கடையுமாண்ணா அப்போ இங்கே இருட்டா இதே இங்கே வெஸ்ட்டாக உனக்கு எப்படி வரோம் நீ தனியாக கூட இருந்தாலும் உனக்கு தனியாக கூட்டின்னு வந்தேன் இப்போ எப்படா இப்படி உட்காருண்ணா இன்னமோ தெரியலண்ணா உன் மேலே பாசண்ணா நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலடா இருந்தா செய்யணா பாசம் தெரியும் நோ நோ பச்சனா நோ நோ பச்சனா நோ கட்டி வச்சுல இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான் தெரியாம லைட்ட போட்டோமோ ஏய்
நோ 20 ஆம் தேதி ரிட்டையர் ஆக போறேன்னு சொன்னா இந்த மாசம் இல்ல சொக்கு அடுத்த மாசம் 20 ஆம் தேதி ரிட்டையர் என்ன பண்ண போறா அதான் என்ன பண்றதுனே புரியல வேணா எங்க கூட சேர்ந்து ஏதாவது போட்டு தரேன் ஏப்பா மறுபடியும் இங்கேயே வரதுக்கா சார் மனு கொடுக்க எந்த பக்கம் போணும் சார் நேரா போய் லெஃப்ட் போங்களே சரி சார் இட்ஸ் ஓகே அம்மாடா ஓகே அம்மாடா ஓ ஓகே எப்பறா இருக்க உள்ள உன்ன பத்தி தான்டா ஒரே பேச்சு எப்படி போகுது சூப்பரா போதுமா கேப் விட்டுடாதடா மறந்துடுவானுங்க எப்பவுமே ஒரே இடத்துல இருந்துடாதடா எங்க இருக்குறோம் எங்க படுக்குறோம்னு எவனுக்குமே தெரிய கூடாது கொசு அடிச்சால செத்து போச்சேன் செக் பண்ணிக்கோ இல்ல பின்னால தொல்ல குத்துறோம் அதான் இறங்கிட்டல பாரு இனிமேல் டோட்டல் சிட்டியே நம்மளுதா அப்பப்ப உன்னை பார்த்தா உன் மேலக்கு பயம் போயிடும் நீ வெளிய வந்தாலும் சீனா தான்டா இருக்கணும் எது நடந்தாலும் கவலைப்படாதடா அம்மா இருக்கேன்னா ரெண்டு மூணு நாள் எத்துறேன்னா சரிடா அந்த வக்கீல்கிட்ட சொல்லி அம்மாவை ஜாமீன் அடி சொல்றேன் பாக ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கா இருந்தாலும் நீங்க தான் வரும்னு சொன்னாங்க நான் மேட்ரு வேலைதான்பா ஆள் வேணும் யார் சொன்னா வளரும் போது ஆள் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதாப்பா எல்லாம் சட்டையா வருங்கடா ஏ நீ அவங்க வேணாம் உடம்புல முன்னாடி வெட்டுகிறேன் தவிர மற்ற வேலாம் போகலாம் எவ்வளோ சீனில் வந்துருக்குறோம் ஆனால் ஒரு வெட்டு கூட இல்லைப்பா ஏய் வெட்டில் தாண்டா நம்ம பலமும் தெரியும் தெம்பும் தெரியும் கல்வெட்டில் இது மட்டும் வரலாறு கிடையாது நம்ம மேலே ஒவ்வொரு வெட்டும் தாண்டா வரலாறு அண்ணா வச்சா ரெண்டு ஆட்டை போட்டா தங்கையா ஏட்டையா வந்துடுறார் பார் சார் வணக்கம் சார் வாண்ணா என்ன விஷயம் டிபார்ட்மெண்ட்டில் சோக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க பெரிய ஆஃபீஸருங்கள்லாம் அவன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க ஏதாவது தப்பு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள் சார் அவங்க அப்பாவை என்கவுண்டரில் போட்ட மாதிரி இவனையும் போட்டுருவாங்க போல இருக்குது சார் கைய வச்சுக்கிறான் வச்சுக்கோ நீ சின்ன வேலைக்கு வந்துடும்பா சரி எப்படி இருக்கு சேட்டு ஏன் உனக்கு தெரியாதா இருக்கிற வரைக்கும் விசுவாசமா இருந்த திடீர்னு காணாம போயிட்ட ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது இப்போ என்ன புதுசா சோக்கு சின்ன பையன் சேட்டு வாடா வா எனக்கு குழந்தை குட்டி இல்ல உழக்கிற வான்னு சொல்லி அவனை நான் கூப்பிட்டேன் ஆளை பாரு அவனா வந்தா இருக்கிறான் உன் மாதிரிதான் அடிடான்னா முடிக்கிறான் ரங்கா இருக்கிறத தடுக்க முடியாது பறக்கிறத பிடிக்க முடியாது இருக்கிறதா பறக்கிறதான்னு சொல்லி அவன் தான் முடி பண்ணோம் டேய் போடா அப்ப இனி அவனை கூப்பிடாது சேட்டு டேய் நீ கூப்பிட்டா வந்த அவனை வச்சு வேலை வாங்குறது நல்லா இல்லை சேட்டு எனக்கு அதை பற்றி அவசியமே இல்லை நான் வச்சுங்கிறது கறிக்கடை இங்கே நாயும் நரியும் எல்லாமே வரும் வாலாட்டிட்டு நிற்கிறதும் இருக்குது ஊன்னு சொல்லி ஊளை விட்டு ஓடுறதும் இருக்குது வேலை பாடுற அவன் சின்ன பையன் சேட்டு
நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். என்ன செய்வான்? என்னே செய்வானா? இந்த வயசுல தப்பு தெரியாத சேட்டு. ஏய் போடா, பெருசா வந்துட்டான். சேட்டு செட் வந்தது யாரும் பார்க்கல இல்ல. ராஜேஷரோட கடலுக்கு போகிறது எனக்கு தெரியும். அவனை நீ போட்டேன்னா உனக்கே நான் வேலை செய்கிறேன். சார் இங்கே வெயிட் பண்ணுங்க சார், கீழே இருக்காரு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துருங்க. பெரிய பணக்காரனா அவனுண்டா மௌன, அது எதையும் வேலைக்காரனை வச்சு சந்தோஷமா வாழணும். எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் எல்லா வேலையும் வேலைக்காரனை ஆக்க முடியாது. ஒரு சில வேலையை அவன் தான் செய்யணும். யாரா மச்சான்? தெரியல, பார்த்தா தான் தெரியும். என்ன சோக்கு, நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் எங்கே என்ன செய்யணுன்னாலும் உங்கள் ஏரியாவில் நாளை கூப்பிடுவோம். நீ முடிக்க வேண்டிய ஆளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. முடியுமா? எவ்வளோ சார் தரேன்? 25 lakhs. நம்ம தான் இவ்வளோ பேர் ஆளாயிட்டோமே, நம்ம பசங்களோட அமைச்சாலே முடிச்சிட மாட்டானுங்க. எல்லா வேலையும் வேலைக்காரனே அனுப்ப முடியாதுரா. சில வேலையை நம்ம தான் யாரையும் செய்யணும். இந்த வேலையை ரெண்டு பேர் தான் நல்லா ஒன்றும் கூட்டின்னு வந்தேன். கரு பண்ணி ஆ
மாட்டிடாடா 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 இப்படி நீ எனக்கு கீழே வேலை செய்யணும்னா ஏய் உனக்கு கத்திய கத்தின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே பத்து பதினஞ்சு பேரை நான் போட்டு தள்ளவன்டா உனக்கு கீழே நான் வேலை செய்யணுமா நீ எனக்கு கீழே வேலை செய்யணும் ஆயிஸ் கெட்டின்னு பார்த்தா அல்பாயில போட மாதிரி எனக்கு கீழே வேலை செய்யற டேய் அவன் வேலைக்காரன் இல்லடா மூலக்காரன் போட்டுறேன் குட்டி பையா சம்பவத்துல எங்க போயிட்டு இருக்க அண்ணா அண்ணா வந்திருக்கா சரி நீ போய் பேசினீரு நான் வாங்கிட்டு வரேன் ஆமா பா இந்தாச்சு வேலு என்னப்பா அந்த குழந்தைக்கு இசோ கூட அவன் அப்பா பாத்து 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 அவனோட குடுத்த நடத்தணும் ஆசைப்படலையாமா ஆசைப்படுறேன் அவ மாறுவான்னு நீ நினைக்கிற நம்புறேனா இந்த அம்மா வச்சு வேணாண்ணா வச்சுக்கம்மா குழந்தை செலவுக்கு தேவைப்படும் குழந்தைய நல்லபடியா வளர்க்க நான் அவன் பெரியம்மா எல்லாரும் இருக்கணும் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கண்ணா நீங்க எதுக்கும் பீல் பண்ணாதீங்கண்ணா நல்லபடியா போயிட்டு வாங்க சரி நான் வரேன் வாங்க பாப்போம் அண்ணா வேணாமா அண்ணன் மனசு கஷ்டப்பட போதுமா பாஸ் ஓகே என்ன வேலை சேட்டு ஒரு பெரிய பார்ட்டி யாரு அந்த சேர்மன் தான் அடிக்கணுமா அனுப்பணுமா தூக்கணும் சரி நீ என்ன பண்ற ஏது பண்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அது ஏன் ஏரியால வேணாம் புரியுதா சீக்கிரம் காலி பண்ற வழிய பாரு பாத்துக்கிறேன் உங்க நம்பிதான் சார் இருக்கோம் நீங்க தான் சார் நல்லது பண்ணா ஒண்ணும் கவலைப்பட வேற யாருமே இல்ல சார் எங்களுக்கு
ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். ஒரு கால் வந்து பேசிட்டு வந்துறேன். ஹலோ வணக்கம் இன்ஜினியர் சார், நான் நாராயணன் பேசுறேன். ஓ அதுவா, நம்ம பசங்க சார். ஆ நம்ம கூட தான் 6-7 வருஷமா இருக்காங்க சார். சார் நான் கேரண்டி சார், 10 லட்சம் ரூபா தானே, அதை நான் கட்டுறேன் சார். சார் முன்னாடி இருந்து நான் பார்த்துக்கிறேன் சார். சார் நம்ம பசங்களுக்கு நம்ம சேம யார் சார் செய்யறது? நல்ல பசங்க சார். ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியம் 4 பேருக்கு பிரயோஜனப்பட்டா சந்தோஷம் தானே சார். எல்லாம் பார்த்தா முடியுமா சார்? நமக்கு போட்டா தப்புடா, வாய் புள்ளா கப்புடா, லவ் பண்ண பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டுண்டா. தண்ணி போட்டா தப்புடா, வாய் புள்ளா கப்புடா, லவ் பண்ண பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டுண்டா. லவ் பண்ண பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டுண்டா. புத்தி சொன்னா கேளுடா, பத்தியம்மா வாழுடா. புத்தி சொன்னா கேளுடா, பத்தியம்மா வாழுடா. சத்தியம்மா உன்னை விட நல்லவனோ யாருடா? சத்தியம்மா உன்னை விட நல்லவனோ யாருக்கான்பா? சேட்டு கூட இல்லையா? ஐயோ, மறுபடியும் சேட்டை பார்க்க போறேனே. ஏ பாஸ்ட் புட்டு கடில போய் கண்டத துண்ணாத, அந்த அஜினோமோட்ட வயிற கடிக்க கண்டமா போகாத. வா 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 சொக்கு, இனி நான் தாண்டா என்ன பீட் பண்றதுக்கு யாருமே இல்ல. நீ என்னமா செய்யணும் எனக்கு? ரெண்டு பொண்ணுங்க 4 பிள்ளைங்க இருக்கு பாரு, என்னை பாத்துக்கிறதுக்கு
எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை நீ தாயா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், என்ன விடு. சரிம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரிலாம் இனிமே நான் இருக்கம்மா. வாமா போலாம். எப்பா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற ஐயா, அதுதான் எனக்கு வேணும். ஐயோ கடவுளே. அம்மாக்காக இந்த ஊரையை விட்டு போலான் இருக்க. போயிட்டு வான்னு சொல்றது கஷ்டமா தான் இருக்குதுடாங்க, ஆனா நீ போற இடத்துல நல்லா இருப்பியா. நீ ரங்கா, இதெல்லாம் பேஷன் சிச்சுவேஷன், எங்க ஊர் எப்படி ஆகுது சாமி? இனிமே நம்ம ஊருன்னு சொல்றா ரங்கா. என்னடா ரங்கா, உன்னை தேடிட்டு இருக்காரா? தெரியும்டா, அவரே திருந்தி வாழ்றவரு. நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு போனா நிறைய சொல்லுவார். அப்படியே விடுறா, அவசரப்பட்டு சேட்டாஸ்ட்டுன்னு தூண்டா. அச்சம் முடிஞ்சிச்சு நான் இப்போ பயமா இருக்கா? சேட்டை போட்டுடலாமா? ஏய் பச்சை நாடாண்ணா. பச்சை மனு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் இருக்கா? என்னடா பண்ணுறது? சீக்கிரம் என்னன்னு பாருங்கடா. அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, போய் பார்க்கணும்டா. நான் ஒரு அம்மா நான் மாகுதுண்ணா, உள்ளு போயிட்டு வந்துடுறேண்ணா. சரி, அங்கேயே தங்குறதா இருந்தாலும் தங்கிக்கோடா. சரிண்ணா. நான் நமக்கு துணைக்கு வர போறாங்களா பிசாத்து பசங்க பூத்திங்க மாதிரி. நம்மளை கேட்க யாருக்கு இங்கே தில்லி இருக்குது? ஹலோ. ஆ ஆ சேரா சேரா சே, எல்லாம் இருக்காங்களா? சேரா சேரா, பத்திரம்டா. நீங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். என்னடா சேர்மன் காணாததுக்கு சந்தேகத்தில் போலீஸ் எல்லோரும் விசாரிச்சிட்ருக்காங்களாண்டா, நம்மளையும் தேடுங்கிறாங்களாண்டா. ஏய் குர்ரா. ஏய் ஹலோ. சோகம் இல்லைண்ணா? சொல்லுடா, சோகத்தாண்டா. அம்மா வேற குத்திட்டாங்களாண்ணா, அம்மாவை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுக்கிறாங்களாண்ணா. சோகனா சோகனா. எல்லாம் வாங்கடா. என்ன சோக? ஏய் கூட சார், புட்டி பால் தவிர வேற யாரும் வராதிங்க. இதா வச்சுக்கோ, நான் சொல்ற வரைக்கும் சிட்டிக்குள்ள யாரும் வர வேணாம். நான் சொல்றேன், இரு. ஏய் வா.
என்னவா பண்றது இப்போ குஞ்சு போச்சுடா குஞ்சு போச்சு சேட்டுடா குடுகுடரா சோக்கே இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் சேட்டுடா சோக்கே குட்டி பாலே போ போலீஸ் இங்கே இருக்குமோ என்ன பண்ணுறது சேர்மன் கொலையை நம்ம தான் பண்ணணும் நம்மளை போலீஸ் தேடிட்டு இருக்கு இதில் இப்படி ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா நம்ம தான் பண்ணணும்னு கன்ஃபார்ம் ஆகிடும் அவங்க எப்படி விசாரிச்சாலும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது வா போகலாம் சார் சோக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்களும் அவங்க அம்மா போனால் இருக்கிற பணக்காரனாக இருக்கும் வராங்க சார் வந்துடுங்க சார் ஒரு பணம் இருக்கு சார் Thank you.
முதல் மாச சம்பத்துல உங்க அப்பா வாங்கி குத்தி எஃப்எம் கீழே வந்துகிட்டு கொஞ்சம் நான் பார்த்தேன்டா. சுத்தமே கங்காரே அந்த மாதிரி புள்ளியால் தின்னு அதான் பண்ண போறியோ? அம்மாக்கு தெரியாம திட்டுதலை அம்மா வந்து பார்த்தனடா. அப்பலா நல்லா இருந்தீங்களடா. அம்மா சம்மதத்தோட இப்ப வந்து பார்க்கும் போது நான் உங்களை இப்படியாடா பாக்கணும். ஓகே எழுதிடுறா. இட்ஸ் ஓகே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏமா பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனா பையில பென்சில் இருக்கா நோட் இருக்கா இதெல்லாம் பார்த்து அனுப்புறது இல்லையா? என்ன கூப்பிட்டு பாடமா நடத்த போற நீ? எங்க எல்லாம் இந்த பிள்ளைய சொல்லணும். வீட்டுல துண்ணுட்டு தூங்கடான்னு சொன்னா உப்பு முட்டை தூக்குறமே புக்கு முட்டை தூக்கிட்டு வந்துற நீ போ. ஐயோ ஐயோ ஐயோ
போற பொண்டாட்டி இருந்தோம் ராஜா மாஸ்டர் பையன் இருந்தோம் ஆளை குடுத்து வைக்காம போயிட்டேயா பார்க்கும்போது தானா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுரா உன்னை பார்க்கும்போது தானா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுரா உனக்கு கிடைக்காத அந்த படிப்பு நான் பிள்ளைக்கு கொடுப்பேன்டா